இன்றைக்கு நான் நான்காவது ஆயத்தத்துக்குள்ளாக நான் போக போகிறேன். யோவான் 5 28-29 வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். 2 categories of people. ஒன்று, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள். இது எப்பொழுது நடக்கும்? ரெண்டு விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. முதலாவது நியாய தீர்ப்பு என்பது கிறிஸ்துவனுடையவர்கள் எடுத்து கொள்ளப்பட்டு அவருடைய சமூகத்திலே நிற்கும்போது அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர்களை தம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிறுத்துகிற ஒரு நியாய தீர்ப்பு. இரண்டாம் நியாய தீர்ப்பு கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான 2 வருகையின் போது நடக்கும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், பெரிய வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கே தீமை செய்தவர்கள் தங்கள் தீமைக்கு தக்கதான பலனை அடைந்து ஆக்கினையை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே ரகசிய வருகையிலே எழுந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அவர்கள் செய்த நன்மைக்கு ஜீவனை அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்வது என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு நான் வேதாகமத்தின் அடிப்படையிலே நன்மை செய்வது என்பதை 2 பிரிவுகளாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவனுக்கு நேராக செய்யும் நன்மை. அடுத்தது, மனுஷனுக்கு நேராக செய்யும் நன்மை. இது ரெண்டையும் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுக்கு நேராக நாம் செய்யும் நன்மை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:11-12 வசனங்கள். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். இந்த வசனங்களை வாசித்த உடனே நம்முடைய சிந்தைக்கு வரக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய தன்மைகளை குறித்து தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் என்று தான் நாம் யோசிப்போம். ஆனால் நாம் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இது கிறிஸ்துவனுடைய மனவாட்டியை குறித்து பேசுகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மனவாட்டியினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மனவாட்டியாக அவருக்கு நாம் செய்யும் நன்மை என்ன? வெரி சிம்பிள், நாம் செய்கிற நன்மை அவருடைய சம்பத்து குறையாமல் பார்த்து கொள்வதுதான் நாம் அவருக்கு செய்கிற நன்மை. ஆவிக்குரிய ரீதியில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கிறிஸ்துவனுடைய சொத்து என்று சொன்னால் என்ன? நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது உபாகம புஸ்தகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை அவர் மனுபுத்திரருக்கு பங்கிட்டு கொடுத்தார், ஆனால் தமக்கோ எதையும் சுதந்திரமாக அவர் பின் வைக்காமல் என்ன செய்தாராம், யாக்கோபை தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை, யாக்கோபின் வம்சத்தாரை தமக்கு சுதந்திரமாக வைத்து கொண்டார் என்று சொல்லுகிறது. ஆகவே தேவனை பொறுத்த மட்டிலும் பொன்னோ வெள்ளியோ பொருளோ தேசங்களோ அவருடைய சொத்து அல்ல. அவருடைய சொத்து என்பது ஆத்துமாக்கள். இன்றைக்கு நாம் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆத்துமாக்களை திரளாய் ராஜ்யத்திலே சேர்த்து அவருடைய சம்பத்தாகி அந்த ஆத்துமாக்கள் குறையாமல் இருக்கும்படியாக நாம் கிரியை செய்வோம் என்றால் நாம் அவருக்கு நன்மை செய்கிறோம். ஹலேலூயா. இன்றைக்கு அந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? என் ஜனங்கள் நான் அவர்களுக்கு செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும். என்ன நன்மை? ஆண்டவர் வந்து தவமாய் தவம் இருக்க சொல்லலை, கஷ்டமான எந்த காரியத்தையும் செய்ய சொல்லலை. ஒருவேளை அதை செய்ய சொல்லியிருந்தா கூட நம்ம ஈஸியாக செஞ்சுருப்போம். ஆனால் நான் உனக்குள் விதைத்த புதிய ஜீவனை பயன்படுத்தி என்னுடைய சத்தியத்தை, என்னுடைய மரணத்தை குறித்து, என்னுடைய அடக்கத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து உலகத்திற்கு கூறி, நற்செய்தியை கூறி அவர்களை என்னுடைய பக்கமாக திருப்பி என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது கடினமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய ராஜ்யம்
என்றென்றைக்கும் மாறாமல் நன்மையினாலே நிரப்பப்பட்ட ஒரு ராஜ்யமாயிருக்கிறது. இந்த ராஜ்யத்தை குறித்து நீங்க எத்தனை பேருக்கு சொன்னாலும் அவங்களுக்கு நன்மையத்தான் செய்றீங்க, அவங்களுக்கு ஒரு தீமையும் வரப்போறது இல்லை. அவங்க இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டால் கர்த்தர் அவர்களுடைய பங்காய் மாறி அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய முதலாம் நன்மை, தேவனுக்கு நேராக செய்ய வேண்டிய நன்மை என்ன? ஆத்துமாக்களை திரளாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர வேண்டும்? சுவிசேஷத்தை கூறுவதனாலே மட்டும்தான் நம்மால் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியுமா? தேவையில்லை. உங்களுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, நடக்கிற நடையில கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அநேகர் உங்களை கண்டு அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடப்போது, ஆனால் உண்மையிலோ கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் என்று சொன்னால், இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் வில் பி மேக்னிஃபைட் அண்ட் ரிவீல் த்ரூ ஆர் லைஃப்ஸ், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் வெளிப்படுவார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிவிப்பது மிக கடினமான காரியமாய் இருக்கவே முடியாது, அது ஒரு எளிதான ஒரு காரியமாய் இருக்கும். ஜனங்கள் நம்மை கண்டு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். இஸ் இட் பாசிபிள்? எஸ் இட் இஸ் பாசிபிள். நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்டு வாழும்போது உலகத்தார் மிக தெளிவாக பார்த்து சொல்வார்கள், யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட், உங்களுக்குள் வேறு விதமான ஆவி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கஷ்டகாலம் வரும்போது உங்களை தேடி வருவாங்க. இது எனக்கு எத்தனையோ முறை நடந்திருக்கிறது. When you have Christ in you, he cannot be hidden. கிறிஸ்து உலகத்தில் வந்த மெய்யான வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கும்போது அது மறைந்திருக்க மாட்டாது. அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துறதுனால நீங்க என்ன செய்ய முடியும்னா, அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வர முடியும். நீங்கள் வாழ்கிற விதம் எப்படியோ அதை வைத்து கிறிஸ்துவை அநேகர் உங்களிடத்தில் கண்டு நிச்சயமாகவே உங்களிடத்தில் ஓடி வந்து, உன்னிடத்தில் இருக்கிற கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. மனுஷனுக்கு நேராக நன்மை செய்வது என்றால் என்ன? அது பூலோகத்தில் அல்ல, பரலோகத்திலே சொத்து சேர்த்து வைப்பதாகும். நீங்க சொல்லலாம், இப்பதானே சொன்னீங்க ஆத்துமாக்களை சேர்க்கிறது ஆண்டவருக்கு நன்மை செய்வது என்று சொல்லி. ஆமா, ஆத்துமாக்கள் தேவனுடைய பொக்கிஷமாயிருக்கிறார்கள், தேவனுடைய சொத்தாயிருக்கிறார்கள். அவைகளை சேர்த்து தேவனுடைய கரத்துல கொடுக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு நேராக நன்மை செய்யறோம். ஆனா மனுஷனுக்கு நேராக நன்மை செய்வதென்றால் அது பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைப்பதாகும். எப்படி? வாசிக்கலாம் மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்கிற கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்டவரே, நான் வந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்படணும், நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும், அந்த நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு என்ன நன்மையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, நித்திய ஜீவன் என்பது விசுவாசத்தினால உண்டாகிற ஒரு ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அவரில் விசுவாசம் வைத்து அவருடைய மரணத்தை தங்களுடைய மரணம் என்று எண்ணி அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்புகிறவர்களுக்கு நிச்சயமா நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் இங்கே இவன் கேட்கிற கேள்விய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ து, இது தவறான கேள்வி, கேட்காதேன்னு சொல்லல. ஆண்டவர் அவன் கேட்ட கேள்விக்கு மிக தெளிவான ஒரு பதிலை கொடுத்தார். மத்தேயு 19:21 அது காணப்படுகிறது. அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து நித்திய ஜீவனை அடைவதற்கு என்று சொல்லல, ஆனா இன்னொன்னு சொல்றாரு, பூரண சர்க்குணனாய் இருப்பதற்கு. ஆங்கிலத்துல டு பி பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் என்ற வார்த்தை அநேக இடத்துல வேதத்துல பயன்படுத்தும் போதெல்லாம் அது குறைவற்ற ஒரு தன்மையை குறித்து சொல்லல. ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா,
பூரணராய் இருங்கள். பி மெச்சியோர், பி கம்ப்ளீட், பி குட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பூரணராய் இருந்து, ஏன்னா கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்து வந்து சபையை சேர்த்து கொள்ள வரும்போது தனக்கேற்ற ஒரு மனவாட்டியை பெற்றுக்கொள்ள வருகிற அவர் நிச்சயமாகவே குறைவுள்ள, அவருக்காக பூரணமாய் ஆயத்தம் ஆக்கப்படாத ஒரு சபையை சேர்த்து கொள்ள வரவில்லை. அவர் பூரணமாக்கப்பட்ட ஒரு சபையை சேர்த்து கொள்ளத்தான் வருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அவன் கேட்ட கேள்விக்கு கொடுக்கிற பதில், அவன் கேட்ட அடிப்படை கேள்வியையும் கடந்து அவன் கேட்ட நன்மை என்ற வார்த்தைக்கு மட்டும்தான் இங்கே பதில் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் நீ உனக்கு இருக்கிறதெல்லாத்தையும் விற்று நீ என்ன செய்ய, அதை தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரார்? நமக்கு உண்டாயிருக்கிற பொக்கிஷத்தை எல்லாத்தையும் நம்ம வித்துடணுமா? நமக்கு கையில் காசு பணமே இருக்கக்கூடாதா? எல்லாத்தையும் தரித்திரருக்கு தான் எப்பொழுதுமே நாம் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டுமா? இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து என்னத்தான் சொல்ல வருகிறார்? நீ என்னை போல பூரணம் உள்ளவனாய் இருந்தால், நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது உனக்கு உண்டாயிருக்கிற எதுவாய் இருந்தாலும் அதை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை நீ செய்வாயானால் நீ நன்மை செய்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா, பரலோக ராஜ்யத்துல நமக்கு பங்கு உண்டாகும்படியாக, பலன் உண்டாகும்படியாக அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இங்க அவனிடத்தில் இருந்த ரிசோர்ஸ் என்னன்னா அவனுடைய பணம், அவனுடைய ஆஸ்தி. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஆஸ்தியை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுப்பாயானால் உனக்கு பரலோகத்திலே பங்கு உண்டாயிருக்கும். நமக்கு இது என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்களும் நானும் பெரிய ஐஸ்வர்யவானா இல்லாம இருக்கலாம், ஆனா நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏதோ ரிசோர்ஸஸை கொடுத்து தான் இருக்கிறார். பலன் கொடுத்துருக்கிறாரா? மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரா? அந்த ஞானத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான கிரியைகளை நடப்பிப்பதற்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். அதை செய்யும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த பூலோகத்தில் அல்ல, பரலோகத்திலே நீங்கள் சொத்துக்களை சேர்த்து கொண்டிருப்பீர்கள். உலகம் சொல்லும், உனக்கு இருக்கிற வளங்களை பயன்படுத்தி நீ பூமியில நிறைய சம்பத்தை சேர்த்து வை, நீ சொத்தை சம்பாதின்னு சொல்லி மனுஷன் சொல்வான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதே ரிசோர்ஸஸை வைத்து நீ பூமிக்கும் நீ ஊழியம் செய்யலாம். பூமியில் இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீ பல காரியங்களை செய்யலாம். அல்லது த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த உலகத்திற்கு அல்ல, இனி வரும் ராஜ்யத்திலே உனக்கு அதிகமான பொருளும் அதிகமான சொத்துக்களும் உண்டாயிருக்கும்படியாக நீ அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நீ பயன்படுத்தலாம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுடைய கரத்திலே தான் அந்த தேர்வு இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் உங்களுடைய தாலந்துகளை தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு இருப்பதை கொண்டு பரலோக ராஜ்யத்தில் அநேக சொத்துக்களை சேர்க்க முடியும். ஆகவே நம்முடைய தாலந்துகளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்களை, இந்த பூமியில் நமக்கு வாழ்கிற வாழ்க்கையிலே சுகங்களை கொண்டு வருவதற்காக அல்ல, பரலோகத்திலே சொத்துக்களை சேர்ப்பதற்காகத்தான் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், மனுஷனுக்கு நேராக நன்மை செய்யலாம், தேவனுக்கு நேராக நன்மை செய்யலாம். அந்த ரெண்டு நன்மையும் செய்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவனுடைய வருகையில் பங்கேற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம். ஆகவே முதலாம் நன்மையிலே ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் சேர்க்கிறோம். ரெண்டாவது, நம்ம மனுஷருக்கு நேராக செய்கிற நன்மை என்ன? அவங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பது தான் நாம் செய்கிற நன்மை. எப்படி அதை செய்கிறோம்? எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வளங்கள் எதுவாக இருந்தாலும், whatever the resources I have received from God, whatever the resources I hold in my hand, அதை கொண்டு நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஜனங்களை சேர்ப்பதற்கு, நான் அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதினாலே, நான் அவர்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு கொடுப்பதினாலே பரலோக ராஜ்யத்தில் நான் சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி பாருங்க, ஒரே காரியம்தான், ஆனா ரெண்டு விதமான சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டும் நீங்கள் செய்கிற நன்மையாயிருக்கிறது. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மை.